வினெக்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 11 வகுப்பு தமிழில் ஃபர்ஸ்ட் இயல் ஒன்லேருந்து நம்ம முக்கியமான கேள்விகள் இந்த இலவசமாக தீர்வை பார்க்கலாம். நீங்கள் வந்து டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் காவலர் தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்வு, இது போன்ற போட்டித் தேர்வுகள்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து 6 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் வந்து நம்ம கட்டாயம் வந்து படித்தாகணும். ஸோ அதை லைன் பை லைனாக படித்தோம்னா ஒரு முழுமையான மதிப்பெண் எடுக்கிறதுக்கு வந்து அது கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏற்கனவே நமது வின்எக்ஸ் கிளாஸ் அகாடமி யூடியூப் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா 6th to 10th தமிழ் வந்து ஏற்கனவே இலவச மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே கொடுத்துருப்போம். அது தனியாக யூடியூப்பில் ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் க்ரியேட் பண்ணி போட்டிருப்போம். ஸோ நம்ம 10th வரைக்கும் படித்தோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு முழுமையான மதிப்பெண்கள் வந்து தமிழில் எடுக்க முடியாது. ஸோ 11th 12th கட்டாயம் நம்ம படிக்கணும் அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து 11th இயல் 1 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பிளேலிஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். +1 +2 தமிழ் அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம். இயல் வைஸாக ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இயல் 1 இயல் 2 அப்படின்ற பார்த்துட்டு அதுக்கப்புறம் 11th கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து 12th இயல் 1 2 பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட், அந்த மாதிரி வந்து நம்ம வந்து முழுமையாக வந்து தமிழில் வந்து இலவச மாத்திரம் பார்க்கலாம்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த கொஸ்டின் பேப்பருக்கான PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கொடுத்துருக்க கேள்விகளை வந்து படித்து பாருங்கள், 4 ஆப்ஷன் படித்து பாருங்கள். ஸோ எந்த ஏதாவது தெரியுது அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் தெரியல, டவுட்டாக இருக்குன்னா இந்த வீடியோ மூலமாக அதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்ட நம்மளுடைய டெலிகிராம் குரூப்போட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு முதல் கேள்விக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். கபடாபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல் கனிமங்கள் அடிமுனையை தெரிவு செய்க. இவங்க ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து அடிமுனையை வந்து நம்ம வந்து தெரிவு செய்யணுன்றாங்க. முதல் கேள்விக்கான ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, கபடாபுரங்கள் இருக்கு இல்லையா, முதல் வார்த்தை இருக்கு, அதுவும் இந்த காலத்தால் இருக்கு இல்லையா, இந்த வார்த்தையும், அதாவது கபடாபுரங்களும் இந்த காலத்தால் அப்படின்றதான் வந்து அடிமுனை அப்படின்றது கரெக்டாக. ஸோ இ ஆப்ஷன் தான் இந்த கேள்விக்கு சரி. ஸோ கேள்விகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா புக் பேக் இருக்கும் பா, அதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னர்லேருந்து நமக்கு எடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே கலந்து தான் இருக்கும், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் ரெண்டாவது கேள்வி பாருங்கள். மொழி டேஸ் வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பண்பாட்டு பரிமாண வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு தான் இந்த மொழி வந்து உருவாகினது அப்படின்றத வந்து இதுக்கான பதில். ஸோ அடுத்த கேள்வி, ஒரு இனத்தின் மைய புள்ளியாக விளங்குவது எது, ஒரு இனத்தின் மைய புள்ளியாக விளங்குவது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா மொழி, மொழி தான் ஒரு இனத்தின் மைய புள்ளியாக விளங்குகிறது. ஸோ மொழி என்பதே இதுக்கு வந்து சரி. அடுத்த கேள்வி, உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற கவிதை நூல் தொகுக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்றாங்க. ஸோ 4th question பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து 2001 என்பது இதுக்கு சரி. அடுத்த கேள்வி, தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை என்று கூறியவர் யார் அப்படின்றாங்க. ஸோ ஒரு முக்கியமான ஒரு கூற்றாக இருக்குது இது பாருங்கள். 5வது பாருங்கள், இதுக்கு வந்து ரசுல் கம்சதேவ். ஸோ இந்த இ ஆப்ஷன் தான் இதுக்கு சரி. இவர் தான் வந்து தன் இனத்தையும் மொழியையும் பாடாத ஒரு கவிதை வந்து வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை என்று சொன்னவர் வந்து ரசுல் கம்சதேவ். அடுத்த கேள்வி, 2011 சாகித்ய அகாடமி விருது பெற்ற இந்திரனின் நூல் எது அப்படின்றாங்க. ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா 6வது question நீங்கள் பார்த்தீங்கன்னா, பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம், பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் அப்படின்ற அந்த நூல் தான் ரைட்டா. அடுத்த கேள்வி, இந்திரன் நடத்திய இதழ்கள் எது, பத்திரிகை ரைட்டா, இந்திரன் நடத்திய இதழ்கள் எது அப்படின்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் நுண்கலை, வெளிச்சம் நுண்கலை என்பது இதுக்கு சரி. ஸோ அடுத்த கேள்வி, கலைகளின் உச்சம் வந்து டேஸ் என்பர், கலைகளின் உச்சம் வந்து நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8வது கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா கவிதை, கலைகளின் உச்சம் வந்து நம்ம கவிதை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ கவிதை என்பது இதுக்கு சரி. கவிதையினை இயன்றவரை பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9வதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை சொன்னது வந்து நம்ம பாரதியார் ரைட்டா. ஸோ மகாகவி பாரதியார் என்பது இதுக்கு சரி, அந்த கூற்றை சொன்னது பாரதியார். புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார், புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார், இதெல்லாம் வந்து முக்கியமான கேள்வி. ஸோ 10வது கேள்விக்கு பார்த்தீங்கன்னா வால்ட் விட்மன், வால்ட் விட்மன் இவர் தான் புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். சருது புள்ளின் இதழ்கள் என்னும் புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் யார், புள்ளின் இதழ்கள் என்னும் புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்றாங்க. ஸோ இதுவும் வந்து வால்ட் விட்மனோட நூல் தான் ரைட்டா. வால்ட் விட்மனின் கவிதையை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் யார், வால்ட் விட்மனின் கவிதையை வந்து ஆங்கிலத்திலிருந்து தமிழில் வந்து யார் வந்து மொழிபெயர்த்தினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வந்து சங்கர் ஜெயராமன். அடுத்தது, யாருடைய கவிதையை பிரெஞ்சு மொழியிலிருந்து தமிழ் மொழிபெயர்த்தவர் வே ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் வந்து யாருடைய கவிதையை வந்து மொழிபெயர்த்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 13வது கேள்விக்கு,
மல்லார்மே அவருடைய கவிதை தான் தமிழில் வந்து மொழிபெயர்த்திருக்கார். ரைட்டா? பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் என்பது டேஸ். இந்த பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் என்பது அந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா 14வது கேள்விக்கு ஒரு மொழிபெயர்ப்பு நூல். ரைட்டா? மொழிபெயர்ப்பு நூல். உலகெல்லாம் திருண்ட வந்து ஒரு சேர தாக்கினாலும் தோற்காத பெருநகரம் ஒன்று கண்டேன் என்பது யாருடைய கனவு கவிதை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வந்து வால்ட் விட்மனோட கனவு கவிதை. வால்ட் விட்மன் முதல் ஆப்ஷன் தான் இதுக்கு சரி. பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. ஸோ இவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எது பொருத்தமானதுன்னு பார்க்கணும். ஆ முத்துலிங்கம் வந்து யுகத்தின் பாடல், பவனந்தி முனிவர் வந்து நன்னூல், அசு வில்வரத்தின் வந்து ஆறாம் தனி, இந்திரன் வந்து பேச்சு மொழியும் கவிதை மொழியும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பவனந்தி முனிவர் தான் நன்னூல் இயற்றினார் அப்படின்னு சொல்லி. ஸோ இரண்டாவது ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்திரன் என்பது பேச்சு மொழியும் கவிதை மொழியும் என்பதும் சரியாக இருக்குது. ஸோ அப்போ வந்து இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆ ஆப்ஷன் தான் இதுக்கு வரும். செகண்ட், அதாவது இதுவும் இதுவும் வந்து சரி. ஸோ அடுத்த கேள்வி, நன்னூல் ஒரு டேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நன்னூல் என்பது ஒரு முதல் நூலா, வழி நூலா, சார்பு நூலா, மொழிபெயர்ப்பு நூலான்றாங்க. ஸோ நன்னூல் என்பது என்னென்னா ஒரு வழி நூல், ஒரு வழி நூல். ரைட்டா? தொல்காப்பியத்தை பின்பற்றி எழுதப்பட்டதான் ஒரு இந்த நூல் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ முதன்மையான நூல் வந்து தொல்காப்பியம். அதுக்கப்புறம் தான் நம்ம அது வந்து நமக்கு வந்து முழுமையாக கிடைக்கல அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த வழி நூல் தான் வந்து இந்த நன்னூல். நன்னூல் எழுதப்பட்ட நூற்றாண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நன்னூல் வந்து எந்த நூற்றாண்டில் வந்து எழுதினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து கிபி 13. நன்னூலில் உள்ள அதிகாரங்கள் டேஸ், நன்னூலில் உள்ள அதிகாரங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. எழுத்து சொல், எழுத்து சொல், இது உள்ள இரண்டு அதிகாரங்கள் வந்து அதில் இருக்குது, எழுத்தும் சொல்லும். நன்னூல் எழுத்து அதிகாரத்தில் இடம்பெறாத இயல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஆப்ஷனில் வந்து எது இடம்பெறவில்லை அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 20வது கேள்விக்கு இடை இயல், இந்த இயல் வந்து இடம்பெறாத ஒரு இயல். ரைட்டா? எழுத்து அதிகாரத்தில் நன்னூலுக்கு உரை எழுதியவர் யார், நன்னூலுக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்றாங்க. ஸோ நன்னூலுக்கு வந்து உரை எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா விசாக பெருமாளையர், விசாக பெருமாளையர். சென்னை பட்டணத்தின் கல்வி விளக்க வச்சு கூட்டத்தில் 1834 ஆண்டு பதிக்கப்பட்ட நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 1834 வந்து பதிக்கப்பட்ட நூல் எதுன்னா நன்னூல். ரைட்டா? ஸோ இது வந்து இப்படி கூட கேட்கலாம், நன்னூல் பதிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டாலும் நீங்கள் 1834 சொல்லலாம். ரைட்டா? சார், சென்னைப்பட்ட இருந்த கல்வி விளக்க வச்சு கூட்டத்தில் வந்து 1834 ஆண்டு பதிக்கப்பட்ட நூல் எதுன்னா நன்னூல் தான். ஸோ அடுத்த கேள்வி, கனடாவில் ஈழத்தமிழரை நினைவுபடுத்தும் வீதி எது அப்படின்றாங்க. ஸோ கனடாவில் வந்து ஈழத்தமிழர் நினைவுபடுத்தும் வீதி வந்து வன்னி வீதி. ஜி போப் பிறந்த நாடு எது, ஜி போப் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அல்லது எந்த நாட்டில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 24க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனடா, கனடா என்பதே இதுக்கு சரி. ஓர் இனத்தை அழிப்பதற்கு அவர்கள் நூலை எரித்தால் போதும், அவர்கள் அறிவு மேலும் வளர்வதற்கு முடியாமல் நின்றுவிடும் என்பதை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டா? ஒரு இனத்தை அழிக்கணும்னா அவங்களோட நூலை வந்து நம்ம எரிச்சிட்டோம் அழிச்சிட்டோம்னா நமக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வந்து சொன்னது எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25வதுக்கு இந்த ஃபாரன்ஹீட் 451 இருக்கு இல்லையா, அதுதான் இ ஆப்ஷன் தான் இதுக்கு சரி. தமிழர் பாரம்பரிய நாள் எது அப்படின்னு கேட்குறாங்க. தமிழோட பாரம்பரிய நாள் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 14 தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழரோட பாரம்பரிய நாள். பொங்கல் வருது இல்லையா, அதனால். திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர், திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்றாங்க. ஸோ திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் அவர்கள். ஸோ ஜியு போப் என்பதே இதுக்கு வந்து சரி. 1983 ஆண்டுக்கு பின்னர் தமிழர்கள் குடியேறிய நாடு, 1983 ஆண்டுக்கு பின்னர் வந்து தமிழர்கள் குடியேறிய நாடு எது அப்படின்னா கனடா. இதான் ரொம்ப பேர் வந்து குடியேறியிருக்காங்க. ஸோ கனடா என்பது இதுக்கு சரி. அடுத்த கேள்வி, கடல்புறா என்னும் புதினத்தின் ஆசிரியர், கடல்புறா என்னும் புதினத்தின் ஆசிரியர் யாருன்றாங்க. இதுக்கு வந்து சாண்டில்யன், இ ஆப்ஷன் தான் இதுக்கு சரி, சாண்டில்யன். தற்பொழுது தமிழகத்தில் வழக்கில் இல்லாத இலங்கை தமிழர் பயன்படுத்தும் சொல் இதுன்றாங்க. இவங்க கொடுத்துருக்க உங்கணம், அங்கணம், இங்கணம், யாங்கணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து இலங்கை தமிழர்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உங்கணம், உங்கணம் அப்படின்றது தான் இதுக்கு சரி.
நிலைமொழியோடு வந்து சேரும் சொல்லை டேஷ் என்று அழைப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலைமொழியோடு வந்து சேரும் சொல்லி வந்து நம்ம என்ன அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 31வது வந்து வருமொழி அப்படின்றதான். குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும், அதாவது டேஷ் வகைப்படும் அப்படின்றாங்க. 32க்கு பார்த்தீங்கன்னா ஆறு வகைப்படும். பின்வரும் சொற்களில் எது தமிழ் சொல்லாகும் அப்படின்றாங்க. பாருங்கள், ரெக்க, ராக்கி, டப்பா, கோதை அப்படின்னு போட்டிருக்கு. இதில் வந்து தமிழ் சொல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோதை தான். இந்த டப்பா ராக்கி ரெக்கெல்லாம் கிடையாது. கணம் என்னும் சொல் தரும் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 34வதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விதம் அப்படின்றதான் இதுக்கு சரி. விதம் என்பது இதுக்கு சரி. வாடகை என்பதன் சரியான தமிழ் சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 35வது பாருங்கள், வாடகை என்பதன் சரியான சொல், நம்ம வீட்டு வாடகைலாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இந்த வாடகை என்பது சரியான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா குடிக்கூலி. அதாவது குடியிருக்கிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கூலி தான் இந்த வாடகை. ஸோ குடிக்கூலி என்பதே இதுக்கு சரி. கண்டிப்பாக EL1 இருக்கக்கூடிய அந்த கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ இலக்கணத்தில் வந்து கொஞ்சம் வந்து கேள்விகள் குறைவாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உரைநடை, இலக்கியம், ஸோ இதுலேருந்து வந்து நிறைய கேள்விகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இலக்கண பகுதி மோஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் 10th படித்தாலே போதுமானது. பட் இருந்தாலும் 1-2 நமக்கு தேவைப்படக்கூடிய இலக்கணம் மட்டுமே இதில் நாங்கள் சேர்த்துருப்போம். கண்டிப்பாக இந்த TNPSC Group 2, Group 4, காவலர் தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்வு, இது போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்குமே இது பயன்படும். ஸோ நமக்கு வந்து கட் ஆஃப் இதுலேயும் வந்து கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் தனியாக வைக்கிறாங்களே, அதுக்கும் வந்து நீங்கள் படிக்கிறீங்கனாலும் இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வந்து தினமும் நம்ம EL2, EL3 சொல்லி வரிசையாக 11th 12th நம்ம வரிசையை நம்ம பார்த்துட்டு ஒரு வீடியோவுமே நாங்கள் PDF கொடுத்துருவோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் முன்கூட்டியே படிச்சுட்டு கூட அந்த PDF-ஐ டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிஷன், உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த க்வெஸ்சன் பேப்பரை டவுன்லோட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே டைரெக்டாக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால் ஃப்ரீயாக தான் நாங்கள் இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணுங்கள், க்வெஸ்சனை முழுமையாக படித்து பாருங்கள். ஸோ எப்படி நமக்கு தெரியுதுன்னு பாருங்கள். தெரியாத கேள்விகளுக்கு வீடியோ மூலமாக நீங்கள் ஆன்சர் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.